ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி, பரோட்டா, சாதத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாந்த ரெக்வஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும். அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம சூடான சுடு தண்ணி, கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியை நம்ம இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் நல்லா முக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணி எல்லாமே நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இந்த காலிஃப்ளவரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணாலும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில் எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே பேனில் திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூட மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க. ரஃப்பாக கட் பண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா இது கூட வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் உரித்து. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக இது கூட புதினா இலை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. ஒரு 10 இலையோ இல்லை 8 இலையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே ஒரு 6-7 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். நான் குட்டி குட்டி முந்திரி இருக்கிறதுனால ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முழு முந்திரியாக இருந்தால் ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீனி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிறதுக்கு 1/2 வெங்காயம் எடுத்திருந்தோம். அதில் இருந்த பாதி வெங்காயத்தை தான் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோடவே நல்லா இதை கிளறி விட்டுக்கணும். நம்ம மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர், ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த காலிஃப்ளவரை இப்போ இந்த கிரேவியோடு எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவியில் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இது கூட வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரோட பச்சை பட்டாணி சேர்க்கும்போது கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கழுவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியை அதிகப்படுத்திக்கலாம். நான் கிரேவி மாதிரி தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், அதனால தண்ணியோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்றதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம காலிஃப்ளவர் நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு, கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துடுச்சுங்க. எப்பவுமே தண்டு பகுதி தான் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கணும். அதுவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதுவும் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். சுவையான காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் கிரேவி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் தனா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.